புடியதன் ஒரு உமை குளமிக கரியது வடிகோடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இது புதியகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். இப்போ இடையில வந்து ஒரு இடத்துக்கு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அந்த வாஸ்து பார்க்க போகும்பொழுது அவர்கள் சொன்ன ரொம்ப அற்புதமான விஷயம், சார் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வந்தேன். அப்போ எப்படி வந்தேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தேன் சார். உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான அந்த ஃபீஸ் கூட என்னால் கொடுக்க முடியல. உண்மையாகவே நீங்கள் சொன்ன அறிவுரை, நீங்கள் சொன்ன விஷயங்கள் எனக்கு ஒரு பெரிய கைடன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், நான் வந்து சின்ன தொழில் வந்து ஆரம்பித்தேன். ஐஸ் சம்மந்தமான ஐஸ் ஷாப் வச்சுருந்தேன். ஐஸ் வந்து ஒரு டீலர்ஷிப் எடுத்து அது பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது. அதே மாதிரி ஒய்ஃபுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேர் மாற்றி நீங்கள் வைக்க சொன்னீங்க, அதுவும் எங்களுக்கு உண்மையாகவே பெரிய மாற்றம் கிடச்சிது. நாங்கள் சொந்த வீடு வாங்கினோம் சார். அப்போவும் கிரகப்பிரவேசத்துக்கு உங்களை பற்றி தான் நினச்சோம். உங்களை எங்களால் கூப்பிட முடியல. நாங்கள் சரி சின்ன வீடாக வாங்கினோம், அதனால் ஒரு இங்கே வந்து கூப்பிடுவீங்க வருவீங்களா இல்லையான்னு தெரில. நான் ரொம்ப சொன்னேன், சார் நீங்கள் எந்த இடமா இருந்தாலும் நான் கூப்பிட்டுருந்தா வந்துருப்பேன், இது என்ன சின்ன வீடு பெருசாகலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆக அவங்க வந்து சொன்னாங்க, அதுக்கு வந்து உங்களை கூப்பிடலாம், ஆனால் நாங்கள் ஹோமத்தில் உட்காரும்போது உங்களை தான் நாங்கள் மனசில் நினச்சிட்டோம். நம்பர் டூ, நாங்கள் திருப்பி இன்னொரு கடை ஓப்பன் பண்ணோம், உங்களை தான் நினச்சிட்டோம். அடுத்தது நாங்கள் இன்னொரு இதுக்காக வந்தோம், உங்கள்கிட்ட பார்க்க வந்தோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு பிரசன்னம் பார்க்குறதுக்காக அறிவுறுத்திருந்தீங்க, நாங்கள் பிரசன்னம் பார்த்தோம். அந்த பிராயஸ்தம் பண்ணிட்டோம். உண்மையாகவே சொல்லிட்டேன், வீடு வந்து நாங்கள் இன்னொரு வீடு வாடகை கட்டி அந்த வாடகைக்கு வீடு இது பண்ணோம். வாடகை கட்டு விட்டுருந்தோம், அந்த வாடகை வந்து பணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எங்களுக்கே வீடு இல்லை, அதுக்கப்புறம் வீடு கட்டி கடைசியில் வாடகைக்கு விடுற அளவுக்கு எனக்கு அனுகிரகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், திருப்பியே கடை ஓப்பன் பண்ணோம், அந்த கடையை வந்து சொந்தமாக வாங்கினோம். எங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட படிப்படியான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் சார். இப்படி ஒவ்வொரு இது நடக்கும்பொழுது நான் உங்களை தான் நினைப்பது உண்டு. உண்மையாக சொல்கிறேன், என்னுடைய வீட்டில் நாங்கள் எங்கள் கோயிலுக்கு போனாலும் எங்கள் பேர் அர்ச்சனை பண்ணும்போது உங்கள் பேரும் சேர்ந்து அர்ச்சனை பண்ணுறேன் நாங்கள். உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பாருங்கள், நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதுணையாக, ஒரு வளர்ச்சிக்காக ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். மிகப்பெரிய வளர்ச்சி ஆனாங்க. இப்போது அந்த ஐஸ்கிரீம் தயாரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப ஈடுபட்டு ஒரு சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி, அதுக்கு என்னை வாஸ்து பார்க்க கூப்பிட்டாங்க. வாஸ்து பார்க்க கூப்பிட்டு அந்த வாஸ்து பார்க்குறதுக்கு நாங்கள் போய் பெரிய ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன். கூட இன்னொரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி, இந்த காய்கறி எல்லாம் ஹோல்சேல் வாங்க, அதை வந்து ஒரு பேக்கிங் பண்ணி அவங்க பண்ணக்கூடிய அந்த நிறுவனம் நடத்துகிறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்போ நான் ஓரளவுக்கு பெருசாக நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் சார். நீங்கள் அதனால தான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். இப்படி தான் சார் ஒவ்வொரு வளர்ச்சியாக உங்கள்கிட்ட வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த திருவண்ணாமலை யாத்திரைக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தாங்க. அதே மாதிரி இந்த திருச்செந்தூர் வரக்கூடிய 30ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரைக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்திருக்காங்க சார். வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்கள் ஹாரோஸ்கோப்பில் ஏதோ ஒரு கிரகம் ரொம்ப பலப்பட்டிருக்கும். அதை தெரிஞ்சு புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்த உடனே அந்த கிரகத்தை பிடிச்சி உடனே சக்ஸஸ் ஆகிட முடியாது. அட்லீஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வருஷம் ஒரு அஸ்ட்ராலஜரோட கைடன்ஸ் வச்சுக்கோங்க. அது நல்ல அஸ்ட்ராலஜரோட கைடன்ஸ் வச்சுக்கோங்க. அந்த அஸ்ட்ராலஜர் உங்கள் லைஃப்பை வந்து இப்படி இப்படி பண்ணணும், இப்படி இப்படி இருக்கணும், இந்த பிராயஸ்தம் பண்ணும், அந்த மாதிரி உங்களை கைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி தான் என் லைஃப்பில் நிறைய பேருக்கு நான் வந்து சொல்லி இன்றைக்கி கடவுள் அனுகிரகத்தில் நல்ல நிலையில் இருக்காங்க. அந்த கைடன்ஸுங்கிறது ரொம்ப நல்ல தேவை. எப்படி ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர், எப்படி ஒரு ஹாரோஸ்கோப்புன்னு சொன்னால் அந்த வழிகாட்டுதல், இது ரொம்ப முக்கியம். அதுவும் வேதாந்த ரீதியாக இருக்கணும். எப்படி தேர்ந்தெடுக்கணும், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், ஜோதிடம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஹோரை தெரிஞ்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க, பிரசன்னம் தெரியுமான்னு தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, அவர்கள் இதை படித்து சக்ஸஸ் ஆயிருக்கா, அவர்கள் சக்ஸஸ் ஆனவங்களா, அவங்களுடைய ஜபம் அவங்க நிறையா பண்ணுறாங்களா, இறைவனுடைய வழிபாட்டில் நிறையா இருக்காங்களா. பிகாஸ் அவங்கள பார்க்கும்போதே தெரியும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பக்தி ஜப தபத்தோடைய மந்திரத்தை சக்தியை பற்றி. ஸோ இப்படி நம்ம அஸ்ட்ராலஜி பார்த்துக்கிறது நல்லது. நம்ம அஸ்ட்ராலஜர் டீமுக்கு நான் அதான் எப்போவுமே சொல்லுவேன். அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய சக்ஸஸ் நிறையா இருக்குது. திருச்செந்தூர் யாத்திரை 30ஆம் தேதி இருக்குது. நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மகேஷ் ஐயருடைய
அதாவது என்னுடைய டீமில் நீங்கள் வந்து சேரணும். கோஆர்டினேட்டர்ஸாக நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க, நிறைய பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நீ என்னோடய டீமில் வந்து அஸ்ட்ராலஜராக நான் இருக்கேன், நான் வந்து உங்கள் டீமில் சேரணும்னு நினைக்கிறவங்க, திருச்செந்தூர் யாத்திரைக்கு கலந்து கொள்ளணும், பெயர் நட்சத்திரம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களும் 739-739-489 739-584-0945. அதே மாதிரி என்னோடய டீமில் சேரணும்னு நினைக்கிறோம், 9992306111. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகி கொடுக்குறது. சரி, இன்றைக்கு உண்டான தகவல் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து வெளியில் போகும்பொழுது மனசில் வந்து தோணும், இதை வந்து இந்த காரியத்தை வந்து பண்ணலாம். எப்போவுமே ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, மைண்டில் ஃபுல்ஃபில்லாக இருந்தால் அந்த காரியத்தில் இறங்குங்க. மைண்டு வந்து சரியில்லை, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லைன்னா அந்த காரியத்தில் தயவு செய்து போயிடாதீங்க. இப்போ நல்லாயிருக்கும், நல்ல வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் என்றைக்காவது ஒரு நாள் அந்த இத்தனையும் சேர்ந்து சம்பாத்தியம் பண்ணி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம், சேர்த்து எடுத்துரும். ஆனால் மனசில் மட்டும் உங்கள் மனசு சொல்கிற விஷயத்தை கேளுங்க, உங்களுடைய புத்தி சொல்கிற விஷயத்தை கேளுங்க, ஆனால் அதை தெளிவாக வச்சுக்கோங்க. நிச்சயமாக நல்லா பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்படி தான் நமக்கு வந்து சந்திரனும் சூரியனும் இயங்கிறது, அந்த சந்திர சூரிய இயக்கத்தை தெரிந்து கொண்டு நம்ம இயங்கினோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் இருக்கும். இதுதான் நம்ம வந்து ஸ்ரீயந்திர வகுப்புலையும் எடுக்கிறோம். ஆக இன்றைக்கி அது அஸ்ட்ராலஜி டிப்ஸாகவும் நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 25/4/2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 12 திருநாள் திங்கக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். மாலை 7:47 வரை பின்பு சதயம். இன்றைய திதி தசமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 6:30-7:30 வரை. ராகு காலம் 7:30-9 வரை. யமகண்டம் 10:30-12 வரை. இன்றைக்கி தசமி திதி இருக்கு இல்லையா, ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். அது மட்டும் இல்லாத இன்றைக்கி அவிட்டம். அவிட்டம் ரொம்ப சிறப்பான நட்சத்திரம். அவிட்டம் பார்த்துட்டிங்கன்னா மருத்துவராக இருந்துட்டுருக்கவங்க, சித்த மருத்துவராக இருந்துட்டுருக்கவங்க, அதே மாதிரி பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கவங்க, ரீசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, ரயில்வே சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு, கேட்ரிங் சம்மந்தமான ஃபீல்டில் இருக்கிறவங்க, சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி கெமிஸ்டாக இருந்துட்டுருக்கோம், மருந்து கடையில் வேலை பண்ணுறவங்க, லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ரொம்ப விசேஷகரமான நாள். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வந்து இந்த தொழிலில் தான் நான் இருக்கேன், நான் ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமா, ஏதாவது எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளமெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் ஆகுமான்னு கேட்டால், இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு ரெண்டு தீபம் ஏற்றுங்க. நிச்சயமாக உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு மிகப்பெரிய நட்சத்திர தீபம், இந்த நட்சத்திர தீபம் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைக்கி நட்சத்திர பெருமைகளை பற்றி பார்த்துட்டோம் இல்லையா. நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைக்கி நல்ல நாள் என்ற தினம். ஆனால் உங்கள் கோட்பாட்டுக்கு இன்றைக்கி சில நபர்களை சந்திக்கும் பொழுது நம்மளை மாதிரி இல்லை, ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஸ்பீடாக இருக்கணும்னு நினைப்பீங்க, அவங்க ஸ்லோவாக இருந்தால் உங்களுக்கு பிடிக்காது. நீங்கள் ஒரு காரியத்தை பக்காவாக பண்ணணும்னு நினைப்பீங்க, அதாவது ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சின்ன டென்ஷன் ஆகும், அதுதான் இன்றைக்கி சின்ன சின்ன டென்ஷன் ஆவீங்க. மற்றபடி அந்த காரியத்தை வெளியில் காமிச்சிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணி போவீங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை, கால் சம்மந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும். ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறவங்க, இல்லை நீங்கள் இன்னும் 10 கேர் எடுத்து பார்த்துங்க. ரொம்ப வயசானவாள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா வாகனத்தை வேகமாக ஓட்டுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. டைப்பிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்க, ரிசப்ஷனிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கவங்க, மேனேஜராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதேமாதிரி காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தபால் துறை போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறை, கணினி சம்மந்தமான துறைகள், அனிமேஷன் படிச்சுட்டுருக்கவங்க, கேடு படிச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, டெக்னிக்கல் சம்மந்தமான மிஷினரி டெக்னிக்கல் சம்மந்தமான ஃபீல்டில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டிப்ளமோ படிச்சுட்டுருக்கோம், ஐடிஐ படிச்சுட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரகத்தில் செவ்வாய் பகவானுடைய வழிபாடு, ரொம்ப விசேஷகரமான வழிபாடு இன்றைய தினம் மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, லாபம் உண்டுங்க, நிறைய விஷயங்களில் தொழில் ரீதியாக லாபம் உண்டு. சரி, பணம் வந்துருச்சு, இந்த பணத்தை தொழிலையே போட்டால் இல்லை குடும்பத்துக்காக பயன்பட்டால் இல்லை செலவாக பண்ணுறா, இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சேவிங்ஸ் பண்ணுங்கள், அதாவது லாபத்தில் திருப்பி தொழிலில் போடுங்க, முதலீட்டில் தொழிலில் போடவே போடாதீங்க, அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தங்கம் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கவங்க, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கோம், சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். முக்கியமான இடத்துலேருந்து பணம் எதிர்பார்த்தா அந்த பணத்தில் கொஞ்சம் டிலே ஆகுங்க, ஆனாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். நல்ல பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும்.
புதிய க்ரியேட்டிவ் மைண்ட், நிறைய யோசனைகள், உங்களுக்கு நிறைய யோசனைகள்லாம் வரும். அந்த யோசனையை வச்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா சக்ஸஸ் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். புதிய ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ஆன்சைட் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் ரொம்ப நாளாக வருத்தம் இருந்தவங்களுக்கு அந்த வருத்தம் தீரும். மனசில் ஒரு தெளிவு கொண்டு வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ பக்தி எப்போவுமே உங்களை காப்பாற்றும். நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்துட்டுருக்கும். நேர்மை அற்றவர்களை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, மிகப்பெரிய முயற்சிகள்லாம் இருந்துட்டுருக்கு. அந்த முயற்சிக்கு உங்கள் மனசே சில நேரம் இவ்வளோ பண்ணுறோமே வந்துருமா அப்படின்னு தோணி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாள் ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். திருவாதிரை புனர்பூச நட்சத்திர திருவாதிரை இங்கே இன்றைக்கி இருக்கும். அப்படி இன்றைக்கி யதார்த்தமாக பேசாதீங்க, கொஞ்சம் டென்ஷனாகவே இல்லை. அந்த டென்ஷன்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நெருப்பு சம்மந்தமான விஷயம், தீப்பெட்டி இப்படி உரைக்கும் பொழுது நெருப்பு சம்மந்தமாக அந்த குழந்தைகள்கிட்ட விளையாடுறது தயவு செய்து. கூர்மையான பொருட்கள், நெருப்பு சம்மந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பெண்கள் பார்த்துட்டோம்னா எங்கேயோ கவனிச்சுட்டு இங்கே இந்த காரியத்தை பண்ணுவாங்க, ஏன்னா மல்டிப்புள் டேலண்ட் அவங்களுக்கு நிறையா இருக்கும். ஆனால் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டுருக்கணும். சில டைம் இந்த எல்எல்ஆர்லாம் போடுறவங்க, வண்டி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க பாருங்கள், இந்த வண்டியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வண்டி கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தயவு செய்து தனியாக ஓட்டணும், தனியாக டிரைவ் பண்ணணும். இல்லை நான் என்னோடய வீட்டுக்காரர் சொல்லிக் கொடுக்குறாரு, என்னோடய அண்ணன் தம்பி சொல்லிக் கொடுக்குறாங்க, இதை நான் வந்து பண்ணணும். இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு மட்டும் அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் நல்லபடியாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். செக்கில் கையெழுத்து போடும்போது, பண விஷயத்தை பற்றி பேசும்போது, ஃபோனில் பேசும்போது, யாராவது ஒருத்தரை பற்றி சொன்னோடனே உங்களுடைய கருத்தை அவங்க மீது சொல்லவே சொல்லாதீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டானதையும் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி அன்பர்களே, துணிவான ஒரு எண்ணம் இருக்கும், எதையும் பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு மாதிரி நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். பொலிட்டிக்கலாக இருந்துட்டுருக்கவங்களுக்கு பாருங்களேன், நீங்கள் ஒரு புதிய ஒரு பாதையை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக போயிட்டுருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சம்மந்தமே இல்லாமல் ஒரு புதிய பாதை வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, என்னடா அது, நம்ம புதிய புதிய விஷயங்கள்லாம் க்ரியேட் ஆகும். இறைவன் கொடுத்த பெரிய கருணை. இந்த நாள்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு இதை சக்ஸஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியது. இதான் அஸ்ட்ராலஜி சீக்ரெட்டு. ஆக கடகராசி என்பவர்களுக்கு நிறைய இந்த மாதிரி கேட்ரிங் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் இருந்துருக்கிறவங்களுக்கெல்லாம், உதாரணத்துக்கு சிப்ஸ் சம்மந்தமான ஃபேக்ட்ரியெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, ஃபுட்டு சம்மந்தமான காய்கறியெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமாக கூடிய, ஃபர்னிச்சர் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடிய ஒரு, மெட்டல் சம்மந்தமான ஒர்க் அது மாதிரி இண்டஸ்ட்ரியெல்லாம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, சில பேர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்துக்கு அப்புறம் பாசிட்டிவாக இருக்கணும்ப்பா, நெகட்டிவே வேண்டாம், இந்த நெகட்டிவாக பேசினாலே பிடிக்காதுங்கிற மாதிரி இருப்பா இல்லையா. உண்மையாகவே ரொம்ப நல்லது, நீங்கள் இந்த நெகட்டிவாக பேசுகிறது தான் தயவு செய்து விட்டுருங்க. பாசிட்டிவாக காதில் கேளுங்க, பாசிட்டிவான விஷயம் பேசுவோம், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். மற்றவர்கள் பேரில் ஏதாவது தொழில் பண்ணும்போது தாராளமாக செய்து கொள்ளலாம். தண்ணீர் சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிடும். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதாவது நான் கனவுல கூட நினச்சி பார்க்காத ப்ராஜெக்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ பல் சம்மந்தமான பிரச்சனையும் அதே மாதிரி முடி சம்மந்தமான ப்ராப்ளம் இருந்துருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சார் நான் எதை வேணால் அனுபவிப்பேன், நான் வழி மட்டும் என்னால் தாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேச்சர் வந்து சிம்மராசி என்பவர்களுக்கு யதார்த்தமாக இருக்கும். புதிய துணி வாங்கிறது, புதிய பொருட்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். நீங்கள் தீபாவளிக்கெலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு புது ட்ரெஸ் போட்டோன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு கம்பீரம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு அது பிடிக்கவும் செய்யும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்திர ஐயப்ப சுவாமி வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, மேன்மை உண்டு, நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இந்த தினத்தில் பிஸ்னஸ் சம்மந்தமாக பேச போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாகும். எல்லாம் சரி சார், ஆனால் பணத்துக்கு உதவ மாட்டேங்குதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பணம் வந்துடுங்க, கவலையப்படாதீங்க. அதே மாதிரி புதிய பிஸ்னஸ் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல நபர்கள்ட்ட சேர்ந்து அந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து அதுலேருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அதை நீங்கள் எடுத்து பேசுவீங்க. உங்கள்கிட்ட பேச்சு திறமை கேட்கவே வேண்டாம், ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். நீங்கள் வந்து புதிய
தொழிலெலாம் ஆரம்பிக்கணும்னு நினச்சா தாராளமாக ஆரம்பிக்கலாம். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை மூணாவது மனுஷாட்டை தயவு செய்து பகிர்ந்துக்காதீங்க. அதுவே உங்களுடைய வீக்னஸாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அரசியல் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் டெய்லரிங் சம்மந்தமாக, பொட்டிக் சம்மந்தமாக வச்சுருக்கவங்க, பியூட்டிஷியனாக இருந்துருக்கவங்களுக்கு நிச்சயம் அனுகூல்யம் கூடி வரும். புதுசாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணலாம், நான் வந்து இன்னும் வெற்றி ஆவேனா, நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நில பல வர்ண வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. துலாராசி என்பர்களே, பக்திமயமான நாள் இன்றைய தினத்தில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது கொஞ்சம் சேமிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்திட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு லேண்ட்லார்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டுங்க. நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். கனவுகள் பலிதமாகும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நினச்ச உடனே ஒருத்தர் நபரை ஃபோன் பண்ணுவேன், நீங்கள் நினச்ச உடனே அவங்க நபர் அந்த இடத்துல நிற்பாங்க. அப்போயே தெரிஞ்சுக்கலாம், பரவாயில்லையா, ரொம்ப பாசிட்டிவாக நமக்கு இருக்குங்கிற மாதிரி எண்ணங்கள் இருக்கும். இனிமேல் இந்த தப்பு பண்ணக்கூடாது, எனக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, இனிமேல் இந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுன்னு நினச்சா அந்த காரியத்தை உடனே விட்டுறது நல்லது. திருப்பி திருப்பி நம்ம அதை செய்து கொள்வது நல்ல பலன்கள் இல்லை. ஃப்யூச்சரில் சில நல்ல விசேஷ விஷயங்கள்லாம் உங்கள் காதில் கேட்பீங்க, ஒரு சந்தோஷமான காரியம்லாம் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நிறம் கருநீளம், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி என்பது உற்சாகமான நாள், நல்ல நாளாக இந்த தினம் உண்டு. சில விஷயங்கள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். ஒரு பத்து நாளாக இல்லாத ஒரு முடிவு இல்லாத விஷயத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லலாம். மனசில் ஒரு தீர்வு கிடைக்கும், அந்த தீர்வு தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. பெரிய கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கிறவா, இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு இடமாற்றம், காவல்துறையில் பணியாற்றின்றிருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாளாக சில பேர் இந்த பணத்தை கொடுத்துட்டு வரலன்னு நினச்சி வருத்தப்பட்டுருப்போம். அதிலெல்லாம் ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கும். என்னை ஏமாற்றிட்டா இடத்துல, என்னை ஏமாற்றிட்டா அப்படின்னு நினச்ச விஷயங்கள்லாம் கவலைப்படாதீங்க. இப்போ இங்கே ஏமாற்றவங்க பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக கொடுப்பாரு. நிறையா ஸ்கில் இருக்கிறவங்க அதை பெருக்கிக்கோங்க, மாற்றங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் எட்டு நிறம் கருணீளம், வழிபாட்டுக்குண்டானது பைரவர் வழிபாடு, இன்றைய தினத்தையே மாற்றக்கூடிய அற்புதமான வழிபாடு. தனுராசி அன்பர்களே, எப்பவுமே பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாள். அந்த பேராசை படரவாலை பார்த்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஒருவேளை உங்களுக்கு வந்துருத்தனால நமக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னு யோசனை இருக்கும். அந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். வித்தியாச வித்தியாசமான மனிதர்களை பார்க்கும்போது இவன் ஏன் இப்படி இருக்கா, இவன் ஏன் இப்படி இருக்கா, இவன் ஏன் இப்படி இருக்கா அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு தோணக்கூடியதாக இருக்கும். அப்போ தான் உங்களுடைய தனித்துவம் உங்களுக்கு புரிய வரும். திறமைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது, கரெக்டாக சான்ஸ் கிடைக்கல. சான்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் நீங்கள் எடுத்திருப்பீங்க, சில தோல்விகள் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா இருக்குது, நினச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அவசரப்பட்டு வேலையை மட்டும் விட்டுறக்கூடாது. டக்குன்னு யாரோ சொல்கிறாய் வா சொல்கிறா வா சொல்கிறேன்னு விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் காசிப்ஸாக பேசக்கூடிய விஷயத்தை பெருசாக எடுத்து அதை உண்மையை நம்பிடாதீங்க. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஐந்து நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டானதையும் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல நாள் தான், ஆனாலும் அவிட்ட நட்சத்திரத்துக்குள்ள இன்றைக்கி பிரயாணத்தை அவரவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரம் பேசும்பொழுது நம்ம ஏதோ ஒரு யோசனையில் பேசுவோம், என்னது நம்ம சப்ஜெக்டே இல்லாமல் நம்ம ஒன்று சொல்லிட்டு இவா ஒன்று சொல்லிட்டு இருக்காளேன்னு பார்த்தவங்க வந்து இருப்பாங்க. யாராவது நம்மளை பற்றி தான் பேசிட்டுருப்பா, உங்களுக்கே அந்த வியூகம் வந்து இன்றைக்கி நிறைய இருந்துட்டுருக்கும். மற்றவங்களுக்கு ஐடியா சொல்லி அவங்க ஜெயிச்சுட்டுருக்கா, நம்ம நிச்சயமாக ஜெயிச்சிருவேன். உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல பலன்கள் உண்டு. தியானமெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஆன்மீக பணியில் கோயிலில் வந்து இந்த கடை வச்சுட்டுருக்குறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மலைக்கோயில் பக்கத்தில் வீடு இருக்கிறவங்க, முடிஞ்சால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுனால, ஏன்னா நம்ம வீட்டுக்கு பட்ட பக்கத்துலேயே பிரசித்தி பெற்ற இடம் இருக்கும்போது நம்ம போக மாட்டோம். பார்க் இருக்கும், நம்ம வந்து வாக்கிங் போக மாட்டோம். சினிமா தேட்டர் இருக்கும், சினிமா போக மாட்டோம். இந்த மாதிரி என்டர்டெயினான சில விஷயங்கள் எடுத்து நீங்கள் பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நாள் சிறப்பாகவே இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி, வழிபாட்டுக்கு உண்டானதையும் சிவ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். என்ன சார், விரயத்துக்கு இருக்கக்கூடிய கிரகத்தை போய் நீங்கள் லாபம்னு சொல்கிறீங்க, அதாவது அது வந்து சுப விரயம்னு சொல்லலாம். அந்த மாதிரி சுப விரயமாக வீடு, இடம், பொருள், வாகனங்கள், குழந்தைக்கு உண்டான படிப்பு, ஸ்கூலுக்கு உண்டான புஸ்தகம், இந்த மாதிரி தங்கம், இந்த மாதிரி விஷயங்கள் அது வந்து திருப்பி மதிப்பீட்டு ஜாஸ்தி பின்னாடி. அந்த மாதிரி நாளாக இன்றைய தினம் உண்டு. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக அது மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மிகப்பெரிய நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இரும்பு சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதே மாதிரி நல்ல போஸ்டிங்கில் இருந்துருக்கிறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிற வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே,
சில நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன நெருக்கடின்னு சொல்லுவாங்க. இந்த பண விஷயங்களில் கொஞ்சம் காரணம் இருக்கணும், என்னடா அது எல்லாமே நானே பண்ணணுமே, எல்லாமே நானே பண்ணணுமேங்கிற அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க, முந்தி இருக்கிறதோட ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்க பார்த்து உங்களை எடை போட முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட்டை நிறைய க்ரியேட் பண்ணி வைப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ரகசியத்தை தயவு செய்து வெளியில் சொல்லாதீங்க, தொழில் ரகசியத்தையோ எல்லா விஷயத்தையும் வெளியில் சொல்லிடாதீங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதோ உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய பாவனை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய முறைகள் எல்லாத்தையும் மாற்றிப்பீங்க. அது உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுமாதிரி மற்றவங்களுடைய சில பிரச்சனைகளை சொல்கிறாங்க, பிரச்சனை அப்படியே உண்மை என்று எண்ணி அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா உங்கள் வீக்னஸே அதுதான், அவங்க அழுதுட்டால் நீங்கள் நம்பிடுவீங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு அனுபவம் இருக்குது, இனிமேலும் அதை செய்து கொள்றதை தவிர்த்துக்கணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான விசேஷ பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன, இது ஆன்மீக அற்புத தகவல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்திர சித்தி. ஒரு மந்திரத்தை சொல்கிறோம், ஒரு மந்திரத்தை படிக்கிறோம், ஒரு விளக்கேற்றுறோம், ஒரு சுவாமி கும்பிடுறோம். இந்த மந்திர சித்தினா மந்திரம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு என்ன எப்படியெல்லாம் அது வெற்றி அடையும், அந்த மந்திரத்தை வந்து பலன் எனக்கு உடனே மகாலட்சுமி வேண்ட எனக்கு உடனே பலன் கொடுக்கணும்னா நான் சொல்கிறேன். கோயிலில் இருக்கக்கூடிய க்ஷேத்திர விருட்சம்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த மரம் இருக்குது பார்த்திங்களா, கோயில் மரம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அந்த க்ஷேத்திரத்துக்குண்டான மரம், அந்த கோயிலுக்குண்டான மரம் விருட்சம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் உட்காந்து அந்த மந்திரத்தை ஜெபிச்சு பாருங்கள், மிகப்பெரிய பலன் கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கங்கை யமுனை இந்த மாதிரி நதிகளில், அதாவது இந்த அளவுக்கு நின்றுட்டு மந்திரத்தை சொன்னால் உடனே அற்புதமான பலன்கள், மந்திரம் வந்து சித்தி பெற்றுன்னுவா. விளக்கேற்றி வச்சு அந்த விளக்குக்கு பக்கத்தில் வலது பக்கம், உங்களுடைய வலது பக்கம் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடும். அதே மாதிரி கையில் விபூதி வச்சுட்டு சொன்னால் அந்த மந்திரம் சித்தி ஆகும். ருத்ராட்சத்தை வச்சு சொன்னால், ஸ்படிகத்தை வச்சு சொன்னால், கருங்காலி வச்சு சொன்னால், சாலகிராம மாலையை வச்சு சொன்னால் அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஹிருதயத்துக்கிட்ட இப்படி கை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மோதிர விரல் இருக்குது பார்த்திங்கன்னா, மோதிர விரலை இப்படி தொட்டுண்டு பலன் சொல்கிறது, இல்லைனா சின் முதிரை வச்சுன்னு பலன் சொல்கிறது மந்திர சித்தியை கொடுக்கும். அடுத்து இந்த மந்திரத்தை மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி கண்களை மூடி அந்த ஜபம் பாராயணம் பண்ண பண்ண முழு கான்சன்ட்ரேட்டாக அந்த மந்திரத்து மேலே வச்சிங்கன்னா மந்திரம் வந்து சித்தி ஆகிடும். எழுது எழுதி அந்த மந்திரத்தை, இப்போ ஸ்ரீராம் ஜெயம் எழுதுறோம் இல்லையா, அப்படி எழுத 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 மந்திரம் வந்து சித்தி ஆகும். அதே போன்று பார்த்திங்கன்னா கோயிலுடைய தியான மண்டபம்னு சொல்லுவாள், அந்த தியான மண்டபம் உள்ள மூலஸ்தானத்துக்கு பின்னாடி, அந்த கோயில் மூலஸ்தானத்துக்கு பின்னாடி உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னால் மந்திர சித்தி ஆகிடும். அதே மாதிரி கோயில் இருக்குது, கோயிலினுடைய மண்டபம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மூலஸ்தானம் இருக்கும், அதுலேருந்து வலது பக்கம் பின்பக்கம்னு சொல்லிவிட்டால் வலது பக்கம் உட்காந்து நீங்கள் மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரம் வந்து சித்தி ஆகிடும். கோயிலில் இப்போ முருகர் கோயிலாக இருக்குது, அந்த இடத்துல சிவலிங்கம் இருக்குது, அந்த சிவன்கிட்ட உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னால் மந்திரம் வந்து சித்தி ஆகிடும். உற்சவ மூர்த்தி இருக்காங்க இல்லையா, அந்த உற்சவ மூர்த்திகிட்ட உட்காந்து ஜபிச்சாலும் மந்திர சித்தி ஆகும். அதேமாதிரி திரிசூலம், அந்த வாகனத்துக்கிட்டேயோ இல்லை திரிசூலத்துக்கிட்டேயோ உட்காந்து சொன்னால் மந்திர சித்தி ஆகும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய துளசிக்கு பக்கத்தில் இந்த உட்காந்து இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா மந்திர சித்தி ஆகும். இப்படி மந்திரங்கள் நீங்கள் ஜபிக்கக்கூடிய மந்திரம் சித்தி, சித்தினா அது நடக்கிறதுக்கும் அந்த மந்திரத்துக்கு உண்டான பவர் கிடைக்கிறதுக்கும் உண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் நீங்கள் பார்த்தோம். செய்து பாருங்களேன், மிகப்பெரிய பலன்கள் கொடுக்கும். இன்னும் நிறையா இருக்குது, மழை பெய்யும் போது சொல்லணும், அதுமாதிரி சூரிய உதயத்தப்போ பிரம்ம முகூர்த்தத்தப்போ சொல்கிறது, மலை நான் சொல்கிறது ஹில்ஸ் இருக்குல்லையே ஹில்ஸில் போய் இந்த மந்திரத்தை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய ஸ்ரீயந்திரம் வகுப்பில் நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம், ஸ்ரீயந்திரம் வகுப்பு நிறையா பேர் கலந்து கொண்டிருக்காங்க. 739-739-4829 30 திருச்செந்தூர் யாத்திரை, இந்த திருச்செந்தூர் இந்த சுப்பிரமணிய யாகத்துக்கு நிறைய பேர் பங்கெடுத்திருக்காங்க, அந்த ஹோமத்துக்கு நட்சத்திரம் பேர் கொடுத்துருக்காங்க, புஷ்பத்துக்காக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, அன்னதானத்துக்கு நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை அந்த பிரசித்தி பெற்ற ஆலயத்தில் அந்த 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 பூமியிலேருந்து அந்த ஜபம் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பலன். வேள்வி யஜ்யம்ங்கிறதுக்கு அர்ப்பணிப்புன்னு பேர், அந்த அர்ப்பணிப்போட உண்மையாகவே ஒவ்வொரு நம்மளுடைய ப்ரீஸ்ட், நம்மளுடைய அர்ச்சகர் பெருமக்கள் உண்மையாகவே அர்ப்பணிப்போட, இதை விட நானும் ரொம்ப அர்ப்பணிப்போட உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகிற உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராஜ் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.